ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th ஸ்டாண்டர்டோட உலிசிஸ் போயம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த போயம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கொஞ்சம் ஒரு லாங் நரேட்டிவ் போயம். ஸோ 70 லைன் இருக்குது. டுடே வி ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் திஸ். ஃப்ரீ ஹார்ட்ஸ், ஃப்ரீ ஃபோர்ஹெட்ஸ், யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ஓல்ட் ஏஜ் ஹார்த் எட் ஹிஸ் ஆனர் அண்ட் ஹிஸ் டாயில். டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் எர் அட் த எண்ட். சம் ஒர்க்ஸ் ஆஃப் நோபல் நோட் மே இட் பி டன். ஸோ ஹியர் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அட்வென்ச்சர்ஸ் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கிறாரு. அதுக்காக அவர் அட்வென்ச்சர்ஸில் என்னென்னலாம் பண்ணார், இல்லை இப்போ அட்வென்ச்சர்ஸ் போகிறதுக்காக அவருடைய கிங்டம் என்ன பண்ணுறாரு, அவருடைய சன் டெலிமாக்கஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இப்போ அவர் வந்து அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, அவருடைய கோமரைனஸ் கூட. ஸோ இங்கே யூ அண்ட் ஐ அப்படின்னு சொல்கிறது, இவ்வளோ நேரம் வந்து அவர் ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் இப்போ தான் சொல்கிறாங்க யூ அண்ட் ஐ இன்னும் ஒருத்தர் யாரோ கூட இருக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓல்ட் ஏஜ் ஹார்த் எட் ஹிஸ் ஹோனர் அண்ட் ஹிஸ் டாயில். டாயில்னால் அவங்களுக்கு ஏதோ சம் ஒர்க் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வயசே ஆனாலும் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை வந்து தே வாண்ட் டு கம்ப்ளீட். டெத் க்ளோசஸ் ஆல், ஸோ அவங்களுக்கு டெத்து வர்றதுக்கு முன்னாடியே தே வாண்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஸோ அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸாக இருக்கலாம், மேபி சம் அதர் ஒர்க்ஸாக இருக்கலாம், அதை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும், பிஃபோர் த டெத் வந்து அவங்க கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். பட் சம்திங் எரா த எண்ட். ஸோ ஹியர் எண்டுன்னு சொல்கிறதும் அவங்களுடைய டெத்தை தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய எண்டு வர்றதுக்கு முன்னாடியே தே வாண்ட் டு கம்ப்ளீட். சம் ஒர்க்ஸ் ஆஃப் நோபல் நோட் மே இட் பி டன். ஸோ ஒரு சில நோபல் ஒர்க்காக இருக்கலாம். ஸோ பலர் வந்து அவங்கள வந்து பாராட்டுற மாதிரியான ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தா அந்த நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, அவங்க கெட்ட விஷயங்கள் செஞ்சுருந்தா அதை சொல்லி அவங்கள திட்டுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு சில நோபல் விஷயங்களும் செஞ்சு வச்சுருக்கணும். நாட் அன்பிகமிங் மென் தட் இஸ் ஸ்ட்ரோ வித் காட். ஸோ ஹியர் அன்பிகமிங் மேன் அப்படின்னு சொல்கிறத யாரை சொல்கிறாங்கன்னா, இங்கே நம்மளுடைய மெயின் கேரக்டர் இருக்கிறார் இல்லையா, அவரை தான் உலிசிஸை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கடவுளுக்கிட்டேயும் போராடி வென்ற ஒரு சிலரெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு சில மென்னெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக். ஸோ அந்த லைட்ஸ், அந்த ட்விங்கிள், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அந்த ராக், அந்த மலைகளுக்கு மேலே ட்விங்கிள் நல்லா வந்து மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே என்ன ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. த லாங் டே வெயின் த ஸ்லோ மூன் கிளைம்ஸ் த டீப் மூன்ஸ் ரவுண்ட் வித் மை வாய்ஸ் கம் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹியர் த லாங் டே வெயின்ஸ், ஸோ அந்த லாங் டேவே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு நாளே முடிஞ்சிருச்சு. த ஸ்லோ மூன் கிளைம்ஸ், மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. த டீப் மூன்ஸ் அரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ், ஸோ அப்போ வந்து நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நைட் டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோம், ஒரு சில இன்செக்ட்ஸோடைய சவுண்ட்ஸு, பேர்ட்ஸோடைய சவுண்ட்ஸு, டாகு, ஸோ யாராவது அழுகுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, மெனி வாய்ஸஸ், நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது அங்கே. ஸோ கம் மை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவர் கூப்பிடுறாரு. டீஸ் நாட் டூ லேட் டு சீக் எ நியூர் வேர்ல்ட். Push up and sittings well in order smite. The sounding furrows for my purpose holds to sail beyond the sunset and the boats. ஸோ ஹியர் டீ அப்படின்றத ஈட் அப்படின்றத தான் இங்கே மீன் பண்ணுது. இட் இஸ் நாட் டூ லேட். ஸோ இது வந்து ரொம்ப லேட், இது ஏற்கனவே டூ லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இன்னும் நிறையா புது புது விஷயங்களை கற்றுக்கணும். வி வாண்ட் டு சீக் சர்ச் அ நியூ திங்ஸ். ஸோ இந்த வேர்ல்டில் இருக்கிற நிறைய புது விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ் அப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட். ஸோ அந்த ஷிப்பு வந்து கிளம்ப ரெடியாக இருக்குது. த சவுண்டிங் ஃபெரோஸ் ஃபார் மை பர்பஸ் ஹோல். அந்த சவுண்டிங் ஃபெரோஸ் அப்படின்றத, அந்த ஷிப்பு போக ரெடியாக இருக்குது இல்லையா, அந்த ஷிப்பு வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, அதாவது அங்கே நிறையா லேண்ட்மார்க்ஸ் இருக்கலாம், அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் தாண்டி போகணும். ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட்ஸ் இருக்கும், இதுக்கப்புறம் போகக்கூடாது அதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ட்ராவல் வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் மை பர்பஸ்
ஹோல் டு சேல் பியாண்ட் த சன்செட் அண்ட் த பாத்ஸ். ஸோ ஹியர் பாத்ஸ்ன்றது ஓஷன், அந்த ஓஷனில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தாண்டி போகணும். டு சேல் பியாண்ட் த சன்செட், இப்போ சன்செட் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம போகலாமா வேணாவா அப்படி திங்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய ட்ராவலை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சில இருக்கிற அந்த புது விஷயங்கள், நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ், அதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஃபெரோஸ் மார்க் மேட் இன் த வாட்டர் பை த ஷிப். ஸோ அதாவது அங்கே மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடங்களெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்ஸ் அவுட்டர் ஓஷன் ஆர் ரிவர் தட் த கிரீக் பிலீவ் டு சரௌண்டட் த ஃப்ளாட் ஏர்த். ஸோ அதாவது அந்த ஓஷன் ரிவர்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வி வாண்ட் டு சீ எ நியூ திங், வி வாண்ட் டு சீ ஆர் லேர்ன் எ நியூ திங். ஸோ அந்த புது விஷயங்களை நம்ம கற்றுக்கணும், பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போகிறாங்க. ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அன்டில் ஐ டை. ஸோ அந்த அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அவர் அந்த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ், அதாவது இங்கே வெஸ்டர்ன்ஸ் வேறு மற்ற கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் சைடு இருக்கிற டைரெக்ஷனில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்க்கணும். எப்போது அப்படின்னு பார்த்தாக்கா அன்டில் ஐ டை. ஸோ நான் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவேன், ட்ராவல் போயிட்டுருப்பேன், அதில் நான் என்ன பண்ணணும், அதை எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் மே பி தட் த கல்ஃப் வில் வாஷஸ் டவுன். ஸோ ஹியர் இங்கே கல்ஃப் வில் வாஷஸ் டவுன் அப்படின்றது, எந்த நேரத்தில் வேணாலும் அவருக்கு டெத்து வரலாம், டெத்து கண்டிப்பாக வரும். ஸோ அது எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். ஸோ அவர் அந்த டெத்துக்கு என்ன பண்ணுறாரு, ரெடியாகவும் இருக்கிறாரு. பட் அட் த சேம் டைம், ஸோ பிஃபோர் தட் அவர் ஏதோ ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கணும், இங்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துக்கு பிஃபோர் டெத் வந்து கண்டிப்பாக அவர் போயிருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு, ரெஸ்டே இல்லாமல் அவருடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இட் மே பி வி ஷல் டச் த ஹாப்பி ஜெல்ஸ். ஸோ இங்கே ஹாப்பி ஜெல்ன்றது தட்ஸ் த பிளேஸ் நேம். ஏ ஃபார்ச்சுனேட் ஐலாண்ட் சிச்சுவேட்டட் இன் அட்லாண்டிக் ஓஷன் பாப்புலர்லி நோன் அஸ் கிரீக் பாரடைஸ். த ஹாப்பி ஜெல், ஹாப்பி ஜெல்ன்றது ஒரு பாரடைஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சொர்க்கம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் டெத் வந்து நான் கண்டிப்பாக வந்து அங்கே போய் ரீச் ஆகணும், அட்லீஸ்ட் அதை போய் நான் டச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம், ஸோ இந்த வாரில் இறந்த நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹாப்பி இசையில் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாரு. ஸோ ஹி ஆல்சோ வாண்ட் டு கோ அண்ட் சீ த கிரேட் ஆச்சுவல்ஸ் ஹூம் வி நியூ. இந்த ஆச்சில்ஸ் அப்படின்றது யாருன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரீக் வாரியர். ஸோ ஒரு ஃபேமஸான கிரீக் வாரியர். ஸோ இவரும் இறந்துட்டார். இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து அங்கே அந்த இசைலில் தான் இருக்கிறாரு, இவரும் அங்கே தான் இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் அங்கே போனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஆச்சில்ஸையும் நான் பார்க்குவேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. ஸோ அந்த கிரேட் வாரியர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வாரியரும் அந்த ஹாப்பி ஜெல்ஸில் இருக்காங்க, அங்கே போனால் கண்டிப்பாக அவரை நான் பார்க்குவேன். தோ மச் இஸ் டேக்கன் மச் அபேட் அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்ட் டேஸ் மூவ் எர்த் அண்ட் ஹெவன் தட் விச் வி ஆர் ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட் மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் அண்ட் வில் to strive, to seek, to find, and not to yield. Here, though much is taken. ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மச் அபேடு, ஒரு சிலது எங்கக்கிட்ட இல்லை, பட் எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய ட்ராவலுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இஸ் இன் ஓல்டு. ஸோ எங்களுக்கு அப்போ இருந்த அளவு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை, பிகாஸ் நவ் வி ஆர் பிகம் ஓல்டு. ஸோ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வயசு ஆகிடுச்சு, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் மட்டும்தான் இல்லை, எங்களுடைய மைண்டில் வந்து எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. மூவ் எர்த் அண்ட் ஹெவன் தட் விச் வி ஆர். ஸோ ஹியர் எங்களுக்கு என்ன தான் வயசானாலும் அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சாலும் எங்களுக்குள்ள அந்த எர்த்துக்கும் ஹெவனுக்கெல்லாம் போகிறதுக்கான அந்த வில் பவர் இருக்குது, எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட். ஸோ இங்கே டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட் அப்படின்றது வில் பவரை சொல்கிறாரு. எங்களுக்கு வயசானாலும் எங்களால் முடியும், எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு வில் பவர் மட்டும் எங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் அண்ட் வில்.
ஸோ எங்களுக்கு வந்து காலம் மாறுது, காலங்கள் இயர்ஸ் பாஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் எங்களுக்கு என்ன ஆகுது, அந்த டைம் எல்லாம் போகிறதுனால நாங்கள் வீக் ஆகிட்டோம். அட் த சேம் டைம் ஃபேட், எங்களுடைய விதியும் அது தான். இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட சைல்டுஹுட்டாக, அதுக்கப்புறம் மேன்ஹுட், ஓல்டேஜ், அந்த மாதிரி பல ஸ்டேஜஸை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறான். அந்த மாதிரி நாங்களும் என்ன பண்ணுறோம், எங்கள் லைஃப்பில் பல ஸ்டேஜஸை தாண்டி வந்துட்டுருக்கோம். நவ் யூ ஆர் பிகம் ஓல்டு. ஸோ அதுதான் எங்களுடைய விதி. பட் ஸ்ட்ராங் இன் வில், ஸோ எங்களுடைய வில் பவரில் மட்டும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். லாஸ்ட் லைன் ஃபார் திஸ் போயம், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. டு ஸ்ட்ரைவ் அதாவது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாங்கள் பொறுத்துக்குவோம். டு சீக் புதிய விஷயங்களை தேடணும். டு ஃபைண்ட் ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை போராடி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் நாட் டு ஈல்டு எதுக்காகவும் அந்த விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு விலகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபார் திஸ் போயம் ஒலிசிஸ், ஸோ அவர் வந்து ஒரு ஐடியலாக இருக்கக்கூடாது, தனியாக வந்து ஒரு கிங்டம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. அவருக்கு எப்போவுமே தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ், ஸோ அதாவது புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த தேர்ஸ்ட், அந்த தனியாக தாகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அட்வென்ச்சரில். ஸோ அதாவது தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் யார் அப்படின்னு கேட்டாக்கா உலிசிஸ். ஸோ அந்த உலிசிஸ் மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம கற்றுக்கிற புது விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் நம்மளுக்கும் அந்த தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்.